வணக்கம் நண்பர்களே. இந்த பிராண்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பிராண்டிங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லோகோவையோ அல்லது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டையோ ஒரு செவத்தில் வரைகிறது இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் பண்ணுறது அல்ல. பிராண்டுன்றது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கன்சிஸ்டன்சியாக கம்யூனிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பல அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். முதல்ல இந்த ஸ்டோர் ஃப்ரண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸாக இருக்கலாம், பிரிண்ட்டு சைனேஜு, ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்டு, வெப்சைட்டு, பேக்கேஜிங், கண்டென்ட் பப்ளிஷிங், சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் எல்லாத்துலேயும் ஒரு ரெப்புடேஷனை கிரியேட் பண்ணிங்கன்னா தான் அதுக்கு பேர் பிராண்டு. சரி, எப்படி இந்த சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மிக 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 முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு நீங்கள் பிராண்டை கொண்டு வரீங்களோ, இந்த ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் ரெஃபரன்ஸையோ அல்லது என்ன மாதிரி இப்போ ப்ராடக்ட் சர்வீசஸை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ, ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை ஒரு கஸ்டமர்கிட்ட டெவலப் பண்ணுறதுக்கு மிக முக்கிய டூல்னு நம்ம பார்க்கறது பிராண்டிங். இது சிம்பிளாக பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டிங்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறோம். உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் கேம்பெயின்ஸை வச்சு ஒரு கோல் என்னது, ஒரு ஒரு யூனிக்கான ஒரு இமேஜை மார்க்கெட் பிளேஸ்க்கெலாம் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஒரு பிராண்ட் பில்டிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது. உங்களோட பிஸ்னஸை ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை கேம்பெயின்ஸோ வச்சு ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணுறீங்க. என்ன மாதிரி கோலு? ஒரு யூனிக் அண்ட் ஒரு மறக்கவே முடியாத ஒரு இமேஜை மார்க்கெட் பிளேஸில், அதாவது கஸ்டமர் மனசில் விதைக்கிறதுக்கு பேர் தான் பிராண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ என்னென்னா, என்ன மாதிரி இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஆன்லைன் இருக்குது. இதில் ஆன்லைனில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். வெப்சைட்டை வச்சு ஒரு யூசரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கலாம். மேபி அந்த வெப்சைட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸில் நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் சேட் கூட வைக்கலாம். இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் பேஸ் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் உடனுக்குடன் உங்களுடைய ப்ராடக்ட்ஸோ சர்வீஸ் பற்றி குவரிஸ் வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணுவோம், ஏன்னா காம்படிஷன் அதிகம். அப்புறம் மிக முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது எஸ்இஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ட் அது. சரியா? அது எங்களோட சொந்த நம்மளோட கம்பெனி பண்ணித்தரோம். மெயினாக கண்டென்ட் மார்க்கெட்டிங், கண்டென்ட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டென்ட் இஸ் அ கிங் அப்படின்வாங்க என்னோட குரு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டென்ட் இருக்கணும், அதை நீங்கள் டெலிவரி பண்ணுற மெத்தட், இது ரெண்டுமே நாங்கள் சொல்லித்தரோம். சரி, அதனால் எஸ்இஓ தெரியணும், எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். கண்டென்ட் மார்க்கெட்டிங் பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மெயினாக இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வந்து சோசியல் மீடியா. சோசியல் மீடியாவில் மினிமம் ஒரு 8 டூலாவது நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச டூல்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, லிங்க்டின் இருக்குது, இது மாதிரி வாய்லக்ஸ் இருக்குது, குவிக்கர் இருக்குது. இதையும் தாண்டி இன்னும் ஒரு 3-4 இருக்குது. குவாராலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரெட்டிட்டு, தம்பிள் டப்பான், இதெல்லாம் பின்ட்ரெஸ்ட்டு, இது மாதிரிலாம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா தான் ரீச் ஆகும். ஒரே கண்டென்ட்டை எவ்ரி 6 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் உங்களோட வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, போட்டுக்கிட்டே இருக்கணும். மக்கள் மறந்துடக்கூடாது. அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும். பிஸ்னஸ் ஈக்குவல் டு எக்ஸைட்மெண்ட். சரியா? உங்களோட கஸ்டமர்ஸ்ட்டை ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு பேர் தான் பிராண்டிங். சரியா? அடுத்தது இமெயில் மார்க்கெட்டிங். இதை நிறைய பேர் பண்ணுறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. சவுத் இந்தியாவில் எந்தளவுக்கு இமெயில் பண்ணுறீங்க, நார்த் இண்டியன்ஸோட பேசும்போது இவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப கம்மி காசு அது. இமெயில் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப கம்மி காசு. அதை பண்ணால் என்ன? இப்போ முதல்ல கஸ்டமர்ஸ்ட்டாக நீங்கள் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வாங்குங்க. அதில் அவங்களோட டீட்டெயில்ஸ் வாங்குங்க. உங்களோட நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரெஸ்ஸு, அட்ரஸ் கூட வாங்க வேணாம், இது மூணு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து மெயில் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அதில் எஃபெக்ட் இருக்குது, பண்ணி பாருங்கள். அடுத்தது பெய்டு அட்வர்டைஸிங். இது ரொம்ப 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 முக்கியம். இது வந்து நீங்கள் இது வந்து ஆட்வர்ட்ஸில் கொடுக்கலாம், கூகுள் ஆட்வர்ட்ஸோ இல்லை ஃபேஸ்புக்லேயே கொடுக்கலாம். அதுக்கு தனியான ட்ரைனிங் இருக்குது. உங்களுடைய பிராண்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கிட்ட பேசுங்க, அதுக்கு என்ன பண்ணித்தரமோ நான் பண்ணித்தரேன். சரியா? வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது பேசிக்காக இப்போ இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்தால் எங்கிட்ட கேட்கலாம் நீங்கள். சரி, நான் அது ஒரு ரீகேப் பண்ணுறேன். பிராண்டிங்கிறது என்ன பண்ணணும், ஒரு லோகோவையோ அல்லது வால்பேப்பரில் ஒரு போஸ்ட் ஊட்டுறதையோ ஒரு படம் வரைகிறதோ பிராண்டு கிடையாது. அது வந்து ஸ்டோர் ஃப்ரண்ட்லேயோ, ஆஃபீஸ்லேயோ, பிரிண்ட்லேயோ, சைனேஜ்லேயோ, பேக்கேஜிங்லேயோ, வெப்சைட்லேயோ, ஆன்லைன் அட்வர்டைஸிங்லேயோ, கண்டென்ட் பப்ளிஷிங்லேயோ, சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ்லேயோ மக்களோட மனசில் கன்சிஸ்டன்சியாக ஒரு கம்யூனிகேட் பண்ணி ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுறது தான் பிராண்டிங். இந்த பிராண்டை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஒரு பிராண்ட் பல்ன்றது ஒரு அவேர்னஸை உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் கேம்பெயின்ஸை வச்சு ஒரு கோலை க்ரியேட் பண்ணுறது. என்னது? ஒரு யூனிக்கான ஒரு இமேஜை மக்களோட மைண்டில் கொண்டு போகிறீங்க ஒரு மார்க்கெட் பிளேஸில். இதுதான் பிராண்டிங். இது எங்கெங்கெல்லாம் பண்ணலாம்? உங்களோட வெப்சைட்டில் பண்ணலாம். மெயினாக எஸ்இஓ தெரிஞ்சிருக்கணும். கண்டென்ட் மார்க்கெட்டிங் மெயின். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இமெயில் பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கள். அப்புறம் ஆட்வர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஆட்வர்ட்ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கேளுங்கள். நண்பர்களே, எதுவுமே செஞ்சால் தான் காசு வரும். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆன்லைன் மீடியாவும் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று ஆஃப்லைன், இன்னொன்று ஆன்லைன். எந்த அளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் பணம் போடுறீங்களோ அது லாஸ் ஆகாது. ஒருவேளை உங்கள் ப்ராடக்ட் சர்வீஸ் சேல் ஆகாமல் இருக்கலாம், மற்றபடி
ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். நீங்கள் முடிவு பண்ணுங்கள், உங்களுக்கு சேல்ஸ் வேணுமா இல்லை மார்க்கெட்டிங், உங்கள் பிராண்டு வந்து மக்களோட மைண்டில் போகணுமா அப்படின்னா, அதுக்கும் விஷயங்கள் இருக்குது, இதுக்கும் விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்ஸே வேறு லெவலுக்கு இருக்கும். சி ஆன் டாப்.